உங்களுக்கும் நான் ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, எப்படி பேடெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது இந்த மழை காலத்தில், எப்படி இதை வந்து ஆர்கனைஸ்டாகவும் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த பேட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் வந்து க்ளோஸ்டாக இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதே வெளியே வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம வந்து பேட்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காற்று போகக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பிளேஸில் இருக்கிற யூஸ் பண்ணுறதால நம்ம வந்து எப்படி இதை ஆர்கனைஸ்டாக வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிவா ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக கவர்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஜஸ்ட் இப்படியே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். பட் இது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இது எப்படி ஆர்கனைஸாக வைக்கணும் அப்படிங்கிற அந்த டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் நம்ம பேட்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஆல்சோ பிரஸ் திஸ் பெல் ஐகான். ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது எப்படி நம்ம ஆர்கனைசிங்காக வச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நமக்கு இது தேவையானதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் நமக்கு தேவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப் ஃபோல்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஜிப் ஃபோல்டர் ஜஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜிப் டவுட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஜிப் மூடிட்டீங்க அப்படின்னா இது எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு என்னென்னா, நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன பூச்சியோ நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு பேட்ஸ்குள்ளே வந்து இன்சர்ட் ஆனாலும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப செக்யூர்டாகவும் சேஃபாகவும் நம்ம வந்து நம்ம பேடை வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுள் ஏரியாவோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கவரில் இந்த ஜிப் ஃபோல்டரில் நம்ம இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் எல்லாமே என்னோடய பாப்பாவோட பேம்பர்ஸ் அப்புறம் பேட்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணிட்டேன்னா, நான் இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த உள்ளே வந்து ஏர் இல்லாத அளவுக்கு நீங்கள் அந்த ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஜிப்பை வந்து மூடிடுங்க. இப்படி பண்ணி இப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதால இப்போ நம்ம வந்து ரொம்ப நம்ம ஏன்னா ரொம்ப சேஃபாகவும் நம்ம ஃபீல் பண்ணலாம். எந்த பயம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட கம்ஃபர்டபுள் ஏரியா, நமக்கு இது எங்கே வைக்கணும் நமக்கு தோணுதோ நம்ம அந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இது, ஏன்னா இப்போ சிலர் இதெல்லாம் வந்து ஓப்பனாக காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், என்னுடைய இன்னர் வியரோட செக்ஷனே நான் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து நான் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது யாருக்கும் ஷோ ஆகாது, பார்க்கவும் ரொம்ப டீசெண்டாகவும் லுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.